புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காங்க. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நின்றிருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துரைகருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய இரண்டு ஆளுநர் பதவிகளையும் ராஜினாமா செய்யறதா கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. மக்களவை தேர்தலுக்கானது தான் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி அவங்க மக்களவை தேர்தலில் போட்டியிடும் போது எந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது? திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு அரசு பதவிகளிடமும் அரசியல் ரீதியான பணிகளில் தீவிரம் காட்டி வந்தார். அந்த வகையில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை பொறுப்பை ஏற்று பாஜக தமிழ்நாட்டில் வளர்வதற்கு அவர் பெருமளவு பணியாற்றியதால் பாஜகவுடைய மத்திய தலைமை அவர் மீது ஒரு மிகப்பெரிய ஈடுபாடும் நம்பிக்கையும் கொண்டிருந்தது. அந்த அடிப்படையில் மீண்டும் தேர்தலில் களம் இறக்க பாஜக விரும்பியதால் தான் தன்னுடைய அந்த கவர்னர் பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் தென் மாவட்டங்களில் அவருக்கு ஒரு தனி செல்வாக்கு, அவருடைய தந்தை குமரி அனந்தன் காலத்திலிருந்தே அங்கே வந்து அவங்க குடும்ப செல்வாக்கும் இருக்கிறது. எனவே என்னை பொறுத்தளவில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மூன்று மாவட்டங்களில், இதை தாண்டி புதுச்சேரியில் அவருக்கு ஒரு சிறப்பு மரியாதை இருக்கிறது. அவருடைய செயலாற்றல் என்பதும் பொதுமக்களோடு அவர் ஆற்றிய பணிகள் என்பதும் மக்களிடையே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கிறது. அவர் அந்த துணைநிலை ஆளுநராக புதுச்சேரியில் இருந்து பணியாற்றிய அந்த காலகட்டங்களில் அந்த மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார். மிக எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி என்பதால் புதுச்சேரியை கூட பாஜக வழங்கும் என்று நான் கருதுகிறேன். தூத்துக்குடியில 2019லயே கனிமொழிக்கு எதிராக போட்டிக்கிட்டாங்க, ஆனா தோல்வியை தருவாங்க. இப்ப மறுபடியும் தூத்துக்குடி அப்படிங்கும் போது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அந்த அளவுக்கு சாதகமா இருக்கும். ஏன்னா இந்த முறையும் தூத்துக்குடியில கனிமொழி தான் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கக்கூடிய பட்சத்துல, என்னடா இரண்டு பேரும் ஒரு பெண் வேட்பாளர்களா இருந்தாலும் தூத்துக்குடியில கனிமொழியை எதிர்த்து தமிழிசை அவர்கள் வந்து போட்டிட்டு வெற்றி பெற்ற முடியுமா? அந்த அளவுக்கு பாஜக இப்ப வளர்ந்திருக்கா? இல்லை, தென் மாவட்டங்களை பொறுத்தளவில் தமிழிசை காலத்திலும் சரி, அதற்கு பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்ற காலத்திலும் ஓரளவிற்கு பாஜக வளர்ச்சி பாதையில் இருக்கிறது. புதிய இளைஞர்கள், படித்தவர்கள், புதிய வாக்காளர்கள் மத்தியிலே ஓரளவுக்கு ஆதரவு நிலை இருக்கிறது. திருமதி கனிமொழி அவர்களை பொறுத்தளவில் அந்த பகுதியில் இருக்கிற நாடார் சமுதாய மக்களினுடைய ஆதரவு அதுதான் வெற்றிக்கு அடித்தளம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. அது உண்மையும் கூட. பல்வேறு அமைப்புகள் அவருக்கு ஆதரவாக களம் இறங்கியது. அதே சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தான் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன். திருமதி கனிமொழி அவர்களை காட்டிலும் தமிழிசைக்கு கூடுதலாக அவர் ஒரு தேசிய குடும்பத்திலே குமரி அனந்தனுடைய மகளாக இருப்பதால் கூடுதல் செல்வாக்கு நிச்சயமாக இருக்கும். கடந்த தேர்தலில் கூட்டணி பலம் என்பதும் தங்களுடைய பகுதிகளில் தீவிர கவனம் செலுத்தி நமக்கு நல்லது செய்வார் என்கிற நம்பிக்கை அடிப்படையிலும் நாடார் சமுதாய மக்கள் திருமதி கனிமொழி அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். இப்போது அந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது அதிக அளவிற்கு இல்லை என்று நான் கேள்விப்பட்டேன். அந்த வகையில் போட்டி கடுமையாக இருக்கும் திருமதி கனிமொழி அவர்களுக்கும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனுக்கும். அங்கு நின்றால் தூத்துக்குடியில் போட்டி கடுமையாக இருக்கும். திமுக வந்து கூட்டணி வலிமையாக இருப்பதாலும் ஏற்கனவே 5 ஆண்டுகள் அங்கே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக திருமதி கனிமொழி இருந்ததாலும் அவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும் என்றால் அது ஒரு சவாலாக எடுத்து, திமுகவின் தலைமை குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ஒரு சவாலாக எடுத்து திமுக களப்பணியாற்றும். அதற்கு ஈடு கொடுத்து திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் பணியாற்றி நான் குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்கள், நாடாளு சமுதாய மக்களினுடைய ஒட்டுமொத்த ஆதரவையும் பெற்றால் ஒரு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலாவது தமிழிசைக்கு கூட வாய்ப்பு கிடைக்கலாம். ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர், ஏற்கனவே உங்கள் முறை அவருக்கு வெற்றி வாய்ப்பு நழுவிவிட்டது, அந்த அனுதாபத்தின் அடிப்படையில் அவரை தேர்ந்தெடுக்கலாம் என்கிற எண்ணம் அந்த பகுதி வாக்காளர்களுக்கு வந்தால் ஒருவேளை இவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கலாம் சகோதரி. இப்ப புதுச்சேரியில பாஜக தான் போட்டி அப்படிங்கறத என்ஆர் காங்கிரஸ் உறுதிப்படுத்திட்டாங்க. இருந்தாலும் புதுச்சேரி வந்து இலகுவான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொகுதியாகவும் இருக்கு தமிழிசைக்கு அப்படின்னு கருத்து சொல்லப்படுது. அப்படி அவங்க ஈஸியா வெற்றி பெறத்துக்காக பாண்டிச்சேரியை செலக்ட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா நம்மளுடைய சொன்ன தமிழ்நாட்டு அரசியல தான் மிகுந்த ஈடுபாடு தமிழிசைக்கு இருக்கு, ஆர்வம் இருக்கிறதுனால மத்திய சென்னையோ இல்ல தூத்துக்குடியோ நீங்க சொல்ற மாதிரி கன்னியாகுமரின்னு தென்பகுதிகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்காது? நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி, நீங்களும் குறிப்பிட்டது மாதிரி, எளிதான வெற்றி வாய்ப்பு என்பது நிச்சயமாக புதுச்சேரி தான். புதுச்சேரியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற என்ஆர் காங்கிரஸும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துக்கிறது.
பாரதிய ஜனதா கட்சியும் ஓரளவுக்கு அங்கும் ஒரு மிகச்சிறிய தொகுதி என்பதால அங்கேயும் ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறது. ஏற்கனவே அவர் அங்க துணைநிலை ஆளுநராக இருந்ததால் அந்த மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அறிமுகமானவர் என்பதால் நிச்சயமா புதுச்சேரியை தான் அவர் தேர்ந்தெடுப்பார். புதுச்சேரி என்கிற பொழுது வெற்றி உறுதி என்பதை இப்போதே சொல்லிவிடலாம். நாம பேசிக்கிட்டது மாதிரி தூத்துக்குடியோ கன்னியாகுமரியோ திருநெல்வேலியோ போகிற பொழுது போட்டி கடுமையாக இருக்கும். இவர் மீதான அந்த ஆதரவு நிலைப்பாட்டை அந்த பகுதி வாக்காளர்கள் எடுத்தால், நான் சொல்றது அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகளை தாண்டி பொதுமக்களுடைய அந்த 10-15% பொதுமக்கள், அதுதான் டிசைடிங் ஃபேக்டர், அவர்களுடைய ஆதரவு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கிடைத்தால் தான் அங்கு வெற்றி பெற முடியும் தென்பகுதியில். அதிமுகவுடைய கூட்டணியும் இல்ல, அப்போ பாஜகவுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஓட்டு விழுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா சார்? நம்ம நிச்சயமாக அதுதான் நான் சொன்னேன், தென்பகுதி என்பது ஒரு சவாலான விஷயமாக இருக்கும். திமுகவுடைய கூட்டணி வலிமையாக இருப்பதால் பாஜகவையும் தாண்டி தமிழிசைக்கு என்று ஒரு சிறப்பு ஆதரவு நிலைப்பாடு செல்வாக்கு மக்களிடையேயும் கட்சியினரையும் இருந்தால்தான் அங்கே வெற்றி வாய்ப்பு. இது அது எல்லாமே ரிஸ்கானது தான். புதுச்சேரி என்பது எளிதாக இருக்கும். பாஜக அவரை எங்கே நிறுத்துகிறது, தமிழிசை எங்கே நிற்க விரும்புகிறார் என்பதை பொறுத்து நமக்கு 2-1 நாட்கள்ல தெரிய வரும். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 19ஆம் தேதி எதிர்பார்க்கலாமா சார் சேலம் கூட்டத்துல அந்த வேட்பாளர் பட்டியல? நிச்சயமாக நிச்சயமாக நாளை அதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த தேமுதிக பாமக அதிமுக அவருடைய ஓபிஎஸ் டிடிவி பிரிவு இவர்களுக்கெல்லாம் எந்தெந்த தொகுதி என்ன என்பதை இன்று இரவு அல்லது நாளைக்குள் முடிவெடுத்ததற்கு பிறகு 19ஆம் தேதியோ 20ஆம் தேதியோ அறிவிப்புகள் வெளியாகலாம். இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார்.